வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.2 செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 6.2 விவரங்களை ஆராயதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு மீன் மாதிரி இப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இந்த உருவத்தில் இந்த மாதிரி பசில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சின்னதாக வீடியோ கேம் நம்ம சின்ன வயசுலாம் விளையாடிருக்கோம்ல, அந்த இது மாதிரி பாக்ஸ் போட்டு நிறைய கேம்ஸ் கூட இப்போ வந்திருக்கு. அதை வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணணுமா, சேமான வேல்யூ அதாவது கேப் வராமல் ஃபில் பண்ணோம்னா அதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மெத்தட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம திங்க் பண்ணோம் எது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மெத்தட் இப்போ நான் போடுற மெத்தடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, எப்படி ஒன்றால் மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் கேப் வராமல். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 4 பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் இந்த மீனோட உருவத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாடலில் அதை எப்படி வேணாலும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் அதே வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே 3 முறைன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 3 முறை கொடுத்தா நம்ம 3 முறை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த ஃபார்மேட் வந்து இங்கே இருக்கா, அதை திருப்பி போட்டால் வருமா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதே ஃபார்மேட் தோ இங்கே வரும், இங்கே வரும் பாருங்க, இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இது வந்து 4 பாக்ஸ் மாதிரி வருதா, சாரி இதில் வந்து படம் நான் தப்பாக வரைஞ்சிருக்கேன். இந்த 2 பாக்ஸ் வந்து படத்தில் புக்கில் வராது, செக் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்தால். இந்த 2 பாக்ஸ் வந்து வராது. இப்போ அடுத்து இது ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு முறை வந்துச்சு. இது 2 முறை தான் வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து இன்னும் 1 டைம் யூஸ் பண்ணணும். இது 2 முறையா, அப்போ இது யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது யூஸ் பண்ணிட்டோம். இதையும் வந்து 2 தடவை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ யூஸ் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இது ஆல்ரெடி 2 தடவை யூஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை தான். அப்போ ஒரு தடவைக்கு இது வந்து எங்கே போடலான்னு பார்க்கணும். இது வந்து அந்த ஷேப் வருது பார்க்கணும். இந்த ஷேப் வந்து இப்படி போட்டால் வரும் இந்த ஃபார்மேட்டில். இது இன்னும் ஒரு முறை யூஸ் பண்ணோம். இது இந்த ஃபார்மேட் இங்கே இருக்கா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடலாம், பட் அது வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அடுத்து கொடுக்கப்பட்ட நார்சதுர இணை வடிவங்களை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள செவ்வகத்தை நிரப்பவும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இதில் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாக்ஸஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு. இது வந்து எம்டி பாக்ஸ், அதாவது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ண மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு புக்கில் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே இருக்க ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது ஆல்ரெடி இங்கே ஃபில் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த ஃபார்மேட் மாதிரி இங்கே அப்படியே பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அந்த ஃபார்மேட் தான். அப்போ இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இங்கே எத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்காங்க? 3 முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே 1 முறை, இங்கே 2 முறை யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு தடவை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம். அது எங்கே போடலான்னு பாருங்கள், இந்த இடத்துல வருது பாருங்கள்.
இந்த இடத்துல வருது. உங்களுக்கு புரியலன்னா பாஸ் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்ப இது வந்து நம்ம மூணு முறை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதை எடுத்துக்கலாம். இது வந்து எத்தனை முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மூணு முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சம்ல ஏதோ இங்க ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வருமா? ரெண்டு தடவை யூஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு தடவை யூஸ் பண்ணோம். இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு தானாகவே கிடச்சிடுது பாருங்க. மற்றதெல்லாம் ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு இது தானாக கிடச்சிடும். இது மூணு முறை யூஸ் பண்ணியாச்சு, அப்போ இது கேன்சல். அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்கள், ரெண்டு முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு தடவைனா இந்த ஃபார்மேட் இங்கேயே இருக்குது. அப்போ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து ரெண்டு முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி புக்கிலே நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னொரு ஃபார்மேட் இங்கே மேட்ச் ஆகுதா? தோ அப்போ இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே அவங்க கொடுத்துட்டாங்க சம்லே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து அது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் விஷயமே. அடுத்தது, கொடுக்கப்பட்ட வடிவத்தை ஐந்து நாற்கர இணை வடிவங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நிரப்புக. இதெல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிராயிங் கொடுத்து, இந்த பாக்ஸ் இல்லைங்க, அது தப்பாக வரைஞ்சிட்டேன். இப்போது ஒரே ஒரு முறை மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு முறைனா இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த ஷேப் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போடுறேன். அப்போ இது வந்து இது ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணியாச்சு, அப்போ இது கேன்சல். அடுத்தது நம்மளுக்கு இந்த வேல்யூ, இந்த வேல்யூ அதாவது இந்த இந்த பாக்ஸ், இது வந்து எத்தனை முறை இதை யூஸ் பண்ணணும் நம்ம? அதை எப்படி ஒன்றாலும் திருப்பி நம்ம கன்வீனியன்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபார்மேட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். அப்போ இது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ வந்து இங்கே என்ன யூஸ் பண்ண போறோம்னா அது இதை யூஸ் பண்ணலாம். அந்த பாக்ஸ் வருமா? அடுத்தது நான் இங்கே எழுதுறதுக்கு மறந்துட்டேன், நாலு பாக்ஸ் வரும். அது இங்கே இருக்குது நாலு பாக்ஸு. அடுத்தது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இது ஒன்று தான். அந்த ஒன்று இந்த வேல்யூ பாருங்கள், இது வந்திருக்கு, அவ்வளோதான். கொடுக்கப்பட்டுள்ள எண்களால் நிரப்பப்பட்டுள்ள நாற்கர இணைகளை பயன்படுத்தி மாய சதுரத்தை உருவாக்கவும். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து வந்ததே வரக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒன்றாலும் பாக்ஸில் ஃபில் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நேராக எழுதிக்கலாம். அப்படியே 16, 3, 2, 13. இப்போ இதை வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது இப்போ அடுத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். 15, 14, 1 கொடுத்துருக்காங்களா? இதை வந்து முதல்ல நம்ம ஃபார்மேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். முதல்ல இந்த ஃபார்மேட் போட்டு பார்க்கலாம். இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா அடுத்து இன்னொரு வேல்யூ வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். நம்ம கன்வீனியன்ட் தாங்க, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? வேல்யூஸ் இங்கே இந்த வேல்யூஸ் எடுத்து போடலாமா? அப்போ இதை எடுத்து போட்டோம்னா 7, 15, 14, 1 வரும். அடுத்தது இப்போ இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே போடணும். 5, 9, 4, 6. அடுத்து
இந்த வேல்யூ 10, 11, 8, 12. இது மாய சதுரன்றதால இதை வந்து நான் ஏன் இப்படி மாற்றி மாற்றி போடுறேன்னா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 34 கிடைக்கும். இப்படி ஆட் பண்ணி பாருங்கள், 34. இப்படி ஆட் பண்ணாலும் 34 கிடைக்கணும். எப்படி ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து நமக்கு 34 கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் வந்து நம்மளுக்கு கரெக்டு. அடுத்து, கொடுக்கப்பட்ட பாதை வரைபடத்தை பயன்படுத்தி மண்டபத்திலிருந்து விவேகானந்தர் நினைவில்லத்திற்கு செல்லக்கூடிய மிக குறைந்த தொலைவுள்ள வழித்தடத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து எங்கே போக சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துலாம். மண்டபத்திலிருந்து விவேகானந்தர் நினைவில்லத்துக்கு, மண்டபம் இங்கே இருக்குது, விவேகானந்தர் நினைவில்லம் இங்கே இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா ரெண்டு வழி யூஸ் பண்ணலாம். இப்படி வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம், இந்த வழியும் யூஸ் பண்ணலாம். எது வந்து குறைந்த தொலைவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல அந்த கிலோமீட்டர்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம். மண்டபத்திலேருந்து புள்ளிவாசல் தீவு வழியாக விவேகானந்தர் இல்லத்துக்கு போகிறதுக்கு அதை வந்து ஆட் பண்ணோம்னா 2 + 1.5 இதை ஆட் பண்ணோம்னா 8, 9.5 கிலோமீட்டர் வருது. இந்த வழி யூஸ் பண்ணோம்னா இப்போ இந்த மண்டபத்திலேருந்து குருசட தீவு வழியாக போனோம்னா 7, இங்கே 1.5 இருக்குது. இதனத்தையும் ஆட் பண்ணோம்னா 8.5 வருது. அப்போது எது குறைந்த தொலைவுனா, மண்டபத்திலிருந்து குருசடை தீவு வழியாக போகிறது தான் கரெக்டான குறைந்த தொலைவு, சீக்கிரம் போய் சேரலாம். அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து, கீழே உள்ள படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏயிலிருந்து டிக்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் காண்க. இப்போ இதுதான் ஏ, இங்கே டி. இப்போ ஏலேருந்து டி வழியாக நம்ம எத்தனை வழி இருக்குன்னு, ஏலேருந்து ரெண்டு வழியாக இங்கே ரெண்டு வழி பிரியுது. அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு வழி தான் இருக்கும். அப்போது ஏ டு டியிலேருந்து செல்கிறதுக்கான வழித்தடம், ஃபஸ்ட்டு வழித்தடம்னு வச்சுக்கலாம். இப்போ ஏஜி ஜிடி வரும். இப்போ ஏலேருந்து ஜி வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க, நான் புக்கில் பார்த்து அந்த வேல்யூ எழுதலை. இப்போ வீடியோ கட் பண்ணால் கட் ஆகிடும். எக்ஸாம்பிள், இந்த மாடல் இருந்தால் உங்களுக்கு போதும்ல. அதனால் இது சப்போஸ் 100னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து ஜிக்கு 100னா, அடுத்தது இந்த வழியாக ஜியிலேருந்து டிக்கு போகிறோம், 200. அப்போ இந்த மீட்ரு இது வந்து எவ்வளோ, 300 மீட்டர். அடுத்தது ஏலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து டிக்கு போகிறோம். அப்போது ஏலேருந்து பிக்கு, பியிலேருந்து டிக்கு, இப்போ 350 மீட்டர் வருது. ஆனால் நம்மளுக்கு இங்கே சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏவிலேருந்து டிக்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் காண்க. அப்போ வழித்தடம்னா நம்மளுக்கு அந்த பாத் மட்டும் சொன்னால் போதும். ஏ டு ஜி, ஜி டு டி, இங்கே ஏ டு பி, பி டு டி, இதுதான் அந்த பாத். இப்போ அடுத்தது, இ மற்றும் சிக்கு இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு வழித்தடத்தை காண்க. இக்கும் சிக்கும் இ மற்றும் சிக்கு இடையே உள்ள குறைந்த வழித்தடம். அப்போது இதில் வந்து ரெண்டு ரூட் வழியாக சிலேருந்து இப்படியும் போகலாம், இந்த ரூட்டில் வந்து இப்படியும் போகலாம். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணி எந்த வேல்யூ கம்மியாக வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இ மற்றும் சிக்கு இடையே உள்ள குறைந்த வழித்தடம், ஃபஸ்ட்டு வழித்தடம். இப்போ இலேருந்து சிக்குனா 120 + 200, அதாவது இந்த 120 + 200 = 320 மீட்டர் வரும். அடுத்தது, இந்த ரூட் யூஸ் பண்ணோம்னா செகண்ட் ஒன், இந்த ரூட் யூஸ் பண்ணால் இடிபி வழியாக 120 + 100 + 120 = 240, 340. அப்போது இலேருந்து சிக்கு செல்லக்கூடிய குறைந்த வழித்தடம் இலேருந்து டி அல்லது சி, இல்லைனா சிலேருந்து டி இல்லைனா இ, இந்த ரெண்டு வழி தான் இருக்குது. அடுத்து, பியிலிருந்து எஃப்க்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைகள், அதாவது பியிலிருந்து எஃப்க்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைகள் மற்றும் அவற்றின் தொலைவை கண்டுபிடித்து எந்த வழித்தடம் குறைவான தூரத்தை கொண்டுள்ளது என்பதை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து எதுக்கு, பியிலிருந்து எஃப்க்கு, பி டு எஃப், பியிலிருந்து எஃப்க்கு. இப்போ பியிலிருந்து எஃப்க்கு போகணுன்னா நம்ம 3 வழித்தடம் இருக்குது. நேராக இப்படி பிடிஇ வழியாக இப்படி போய் போகலாம், இல்லை இதை ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏலேருந்து ஜிக்கு போய் எஃப்க்கு இப்படி வந்து இப்படி போகலாம்.
இப்போ மூணு வழித்தடம் இருக்குது. ஃபஸ்ட்டு வழித்தடம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பியிலேருந்து எஃப்க்கு போகிறோம், அப்போது டிலேருந்து இக்கு போயிட்டு இலேருந்து எஃப்க்கு போகிறோம். இப்போ அந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணலாம். பியிலேருந்து டியோட வேல்யூ 100, டிலேருந்து இயோட வேல்யூ 120, 300. இதை ஆட் பண்ணோம்னா 400, 520 வரும், 520 மீட்டர். அடுத்து செகண்ட் பாத் யூஸ் பண்ணலாம். பியிலேருந்து டிக்கும் அடுத்தது டிலேருந்து ஜிக்கும் ஜிலேருந்து எஃப்க்கும் போகிறோம். இப்போ பியிலேருந்து டியோட வேல்யூ 100, டியோட வேல்யூ டிலேருந்து ஜியோட வேல்யூ 200, அடுத்தது எஃப்க்கு போகிறோம் 150. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 300, 450 மீட்டர் வருது. அடுத்து ஏலேருந்து ஜிக்கு சாரி பியிலேருந்து ஏக்கு ஏலேருந்து ஜிக்கு ஜிலேருந்து எஃப்க்கு இப்போ 250, 100, 150, 300, 400, 500. அப்போது நம்மளுக்கு இந்த வழித்தடம் தான் வந்து குறைந்த அளவு. பியிலேருந்து டிக்கு டிலேருந்து ஜிக்கு ஜிலேருந்து எஃப்க்கு இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட்டுக்கு சமுக்கான ஆன்சர்.